திருவண மாடுக்கு என்ன வந்திருக்காங்கன்னா பார்க்கறது வீடு ஜம்முன் இருக்கு. இது வந்து 10 லிட்டர் முட்டை அசால்ட்டாக கறக்குங்கிறாங்க. இது எத்தனை பல்லு போட்டிருக்கணும்? 2 பல்லு. 2 பல்லு. ரேட் என்ன ரேட் வருங்க? 45 ரூபா. 45. அது என்ன அந்த செவலை கிருலையா? இது கிருங்க. அது 40 ரூபா சொல்கிறேன். 40 ரூபா சொல்கிறாரு. சரி சரிங்க. இது போக வேறு நான் மாடுகள் வச்சுருக்கிறீங்களா? இருக்குதுங்க. என்னென்ன ப்ரீடு வச்சுருக்கிறீங்க? காங்கேயம். காங்கேயம் கிரு. கிரு இந்த ரெண்டுமே. எந்த ஏரியாவிலிருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ங்களா? சாவடி. கோயம்புத்தூர் சாவடி. சரி சரிங்க. இப்போ வேறு என்ன மாடுகள் வேணுன்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணால் கிடைக்குங்களா? கூப்பிடலாம். சரி, உங்கள் ஃபார்ம் பேருக்கு இதை வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் இது இல்லையா? பேர் எத்தனை மாடுகள் வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட? 10 மாடு. சரி, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க, நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. பேர் குமார். குமார். 9585-9502. 9585-9505-9505-02. சரி, கோயம்புத்தூர் சாவடியில் குமாருங்கிறவர் வந்து இந்த மாடு வச்சுருக்கிறாங்க. அது போக கிர் மாடுகள், நாட்டு இன மாடுகள் வேணுனாலும் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணால் வாங்கி தரேங்கிறாரு. இவர் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து நாட்டு மாடுகள் அல்லது கிர் மாடுகள் வேணுனாலும் வாங்கிக்கிங்க நண்பர்களே. சிங்கு கிராஸ் ப்ரீடு கொண்டாந்துருக்காங்க. அது போக அது எச்எஃப் கிராஸ். அது எச்எஃப் கிராஸ். எல்லாமே கடை இருக்கு. வளர்த்துற மாடு ஒவ்வொன்றும் எத்தனை ரூபா ரேஞ்சில் வருது? வரணும். 20 ரூபா 15 ரூபா. 20 ரூபா 15 ரூபா வருதுங்களா? எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க? வரணும். இது ஒரு 2 வருஷத்து, 1 வருஷம் அப்படிங்க. 1 வருஷம், 1.5 வருஷத்து கண்ணு. ஃபோன் நம்பர் ஈ தரீங்களா? தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைங்க, ஃபோன் நம்பர் ரெண்டு வேண்டாங்க. ஃபோன் நம்பர் வந்து தரத்து ஒரு விட்டுக்கல. ஐயா வந்து ஒரு 3 கண்ணு கொண்டாந்துருக்காரு. ஏ, இந்த மூணுமே கடாரிங்களா இல்லை காலக்கண்ணா? 3 கடாரிக்கண்ணுங்க. கடாரிக்கண்ணு சிந்து கிராஸுங்களா? ஆமாம். என்ன ரேட்டு வருதுங்க பொண்ணு? 12,000. இது 12,000ங்களா? இது 12 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாரு. இதுங்க ஐயா 11. அதுங்க 10 ரூபா சொல்கிறீங்க. நீங்கள் வியாபாரியா? ஆமாம், வியாபாரி. வியாபாரி. எந்த ஏரியாங்க நீங்கள்? எப்படிங்க? எந்த ஏரியாங்க? சேவூர் ஏரியாங்க. சேவூர். சிந்து கிராஸ் மட்டும்தான் பண்ணுறீங்களா? நாட்டு மாடெல்லாம் வாங்கி தருவீங்களா? சிந்து கிராஸ் தான். சிந்து கிராஸ் கலப்பின மாடு மட்டும்தான், காலேஜ் மாடெல்லாம். ஆமாம். சரி சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? சென்னை பவுண்டர். சென்னை பவுண்டர். சரி ஓகேங்க ஐயா. உங்கள் ஃபோன் நம்பர் ஏ தரீங்களா? என்னங்க ஃபோன் நம்பரு? போனே யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப சந்தோஷங்க, பிரச்சனையே கிடையாது. சந்தைக்கு வந்தோமா வியாபாரம் முடிச்சமான் இருக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சிந்து கிராஸ்னு நினைக்கிறேன். ஜாதி மாடுங்கிறாரு. காலேஜ் மாடுன்னு சொல்லலாம், கிராமத்து பாசன்னு சொல்லலாம். இது பாலுக்கோசரமே தயார் பண்ணது. அது கிராஸு. இது வந்து கண்ணோட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கண்ணு தனியாக இது தனியாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இது கிடாரி. இது கிடாரியா காலைங்களாண்ணா? வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ண முடியாது.
நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இந்த கண்ணோட இந்த சிந்து கிராஸ் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஆமாம் சார், பார்க்குறது மாடு நல்லா முடி திறந்துருக்கு. ஐயா இது என்ன விலை வருங்க ஐயா? இது 37 ரூபா சொல்லுங்க. 37. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க ஆவரேஜா? ஒரு 5-4 வருது. 5-4 வரும். கண்ணுக்குட்டிக்கு போவாங்களா? கண்ணுக்குட்டிக்கு போகலாம். தேவைப்படுறங்க மங்களாபுதூர் கோபி கிட்ட. போன் நம்பர் அப்படியே சொல்லிருங்க. 95 24 05 05 78 3 0. சரிங்க, அது போக வேற மாடுகள் வாங்கி தர முடியுங்களா? உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கி தரலாங்க. சரி ஓகேங்க. கோபி சைட் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி இந்த மாடு தேவைன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி நேரில் பார்த்து மாடுகள் வாங்கிக்கோங்க. சரிங்க சரி சரி. சிந்து கிராஸ் பசுன்னு கொண்டாந்துருக்காங்க. அது போக இன்னொரு சிந்து கிராஸ் இருக்கு. ஆனால் இது ஒவ்வொன்றும் என்ன வளம் வரும்? இது ஈத் இறங்கி இருக்குங்களா? ஈத் இறங்கி இருக்கு. கண்ணோடைங்களா கண்ணு இல்லாம வேணும்? கண் இல்லாம ஒவ்வொன்றும் 5 ரூபா. அது போக இந்த மாடு வந்து 5 ரூபா சொல்றேன். அதிகமா இருக்கு. சிந்து கிராஸ் வந்துருக்கு. இது சென்னைங்களா பறவை? சிந்து கிராஸ் பறவை மாடல் வந்துருக்கு. கண்ணு இல்ல கைக்கறவை. எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க இதுல? மூணாம் பல்லெல்லாம் பல்லு 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 சேர்ந்துருச்சு தலைப்பல்லு சேர்ந்துருச்சு. சரிங்க, என்ன ரேட்டு வருங்க இது? ரேட் 23 ரூபா வருங்க. 23. எத்தனை லிட்ரு பால் கொடுக்குங்க? பால் வந்து நவாழ்படி 8 லிட்ரு. 8 லிட்ரு டெய்லியும் டெய்லி 8 லிட்ரு கறக்குதுங்கிறாரு நவாழ்படி. ரேட்டுண்ணா? ரேட் 23 ரூபா. 23. சரிங்க, இது போக வேற மாடுகள் இருக்குங்களா உங்ககிட்ட? நம்மகிட்ட வீட்டில் இருந்து 2 மாடு இருக்கு. அது சேல்ஸுங்களா இல்லை? அது வீட்டு மாடு கறக்கு. வீட்டுக்கு கறக்குறோம். சரி ஓகேங்க. சிந்து கிராஸ் பண்ணாந்துருக்காங்க கண்ணு இல்லாம. இது என்ன விலை வருண்ணா? 25 ரூபா வருண்ணா. 25 ரூபா பால் கறக்குங்களா? 7 லிட்ரு பால் டெய்லியுமே. டெய்லி 7 லிட்ரு. ஈத்தெல்லாம் எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க? 2-3 ஈத்து இறங்கி இருக்கு. 25 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. 2-3 ஈத்து இறங்கி இருக்குங்க. அண்ணா அதெல்லாம்ண்ணா? பால் கறந்துட்டுருக்குங்களா? இப்போ பால் வந்து மடி ஃபுல்லாகி ஓவராடாகி நின்றுருக்கு. இது என்ன ரேஞ்ச் வருண்ணா? 20 ரூபா வருங்களா? இது எத்தனை இறங்கியிருக்குங்க? 2 இறங்கியிருக்கு. சரிண்ணா சிந்து கிராஸ். இது என்ன ரேட் வருமா? என்ன ரேட் வரும்? 33 ரூபா சொல்லுங்க. 33 ரூபா சொல்லுங்க. 33. பால் கறவை இல்லை கண்ணா? வத்தக்கறவை. சரி ஓகே, வத்தக்கறவை 33 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. சரிங்க, சிந்து கிராஸ் ப்ரீட் மாடு வந்து விலை பேசிட்டு இருக்காங்க.
மாடு வந்து வர பேசிட்டு இருக்காங்க. பால் அண்ணா இது எத்தனை பல்லு நான் போட்டிருக்கேன்? இது வந்து நாலு பல்லுங்க. நாலு பல்லு பால் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? பால் வந்து காலையில் நாலு சாயந்தரம் நாலு வரும். காலையில் நாலு சாயந்தரம் நாலு. ஈத்து எத்தனை இறங்கிருக்கணும்? தலையீத்து. தலையீத்து கண்ணோடங்களா கண்ணு இல்லாமல்? கண்ணு இல்லை, கண்ணு இல்லை, கண்ணை கொடுத்துரு, காலை கண்ணு கொடுத்துரு. கொடுத்தாச்சு. சரிங்க, என்ன ரேட் ஃபைனலாக முடியுண்ணா? ஃபைனல் ஒரு 30,000 கொடுத்துடலாம். 30,000 கொடுத்துடலாம். சரி ஓகேண்ணா. நீங்கள் வியாபாரியா இல்லை வளர்ந்துருவாரா? நான் வியாபாரி தானே, இங்கே வந்து வாங்கி விற்கிறாள். ஓ, வாங்கி விற்கிறவர். அப்போ உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நல்ல மாடாக வாங்கி தருவீங்களா? ஆ, வாங்கி தருவேன், வாங்கி தருவேன். சரி, உங்கள் பேர் நம்பர் சொல்லிடுங்க. என்ற பேர் ஆறுமுகம். ஆறுமுகம். ஃபோன் நம்பர்னா சொல்லாங்க. 98-422-84-84-85-85-8. எந்த ஏரியாங்க நீங்கள்? நான் மங்களம். மங்களம், திருப்பூர் மங்களங்களா? திருப்பூர் மாவட்டம் மங்களம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். சிந்து கிராஸ் பண்ணாங்க. சொல்றாங்க எத்தனாவது ஈத்துனா? அது நீங்க வியாபாரிகளா வளர்த்தி கொண்டாந்து இருக்கீங்களா? வளர்த்தி கொண்டாந்து இருக்கீங்களா? இது போக மாடுகள் வேற இருக்குங்களா? இருக்கு. என்னென்ன மாடு இருக்குண்ணா? மாடுகள். அது சேல்ஸுங்களா? வீட்டு யூஸ். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சிந்து கிராஸ் பண்ணிட்டு கொண்டாந்துருக்கிறாரு ஐயா. கண்ணோட அங்கே இருக்கிற கண்ணோட இன்னாரு, அது எதுவும் தெரியல. ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காரு. அந்த கண்ணுங்களா முன்னாடி இருக்கிறதா? அந்த கிராஸ் பண்ணுறாரு அங்கே இருக்கிறது ஐயா. இது என்ன விலை வருங்க? 35 ரூபா சொல்லு. 35 ரூபா. எத்தனை ஈத்து போட்டிருக்குங்க ஐயா? தலைச்சா ஈத்து. ஒரு முதல் ஈத்து. நாலு பல்லு. பாலில் எவ்வளோ கொடுக்குதுங்க? 8 படி வரும். 8 படி வரும். கால் அரைச்சி கணக்கணுங்களா இல்லை? ஒன்றும் அணைக்காது. கண் இருக்கிற போது அணைக்கணும். அணைக்கணுங்கிறதே இல்லை. சரி சரிங்க. என்ன ரேட்டு ஃபைனலாக முடிப்பீங்க? ரேட் உங்கள் நோட்டத்துக்கு. நம்ம நோட்டத்துக்கு கேட்டுக்கலாம். பேசுனா ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஆ, கொடுப்போம். சரி சரிங்க. அது இன்னொரு மாடுங்க, அந்த மாடு என்ன ரேட்டு வரும்? அவரை தான் கேட்கணுமா? சரிங்க. இந்த கண்ணோட இந்த மாடு கொண்டாந்துருக்காங்க. இது சிந்து கிராஸு. சிந்து கிராஸு வில பேசுவாங்கிட்டு இருக்கு. அது என்ன வேலைன்னு சொல்றாங்க? 40 ரூபா சொல்லுங்க. 40 ரூபாய்ங்களா? 40 ரூபா ரெண்டு சொல்றாங்க. நீங்க திருப்பூர் வார வாரம் எடுக்கிறீங்க? என்ன கண்ணு கொடுக்க? ஐயா வந்து சிந்து கிராஸ் ரெண்டு உணர்ந்துருக்கிறாரு. ஐயா வணக்கங்க. ஐயா, இது சிந்து கிராஸ் ஒண்ணு என்ன ரேட்டு வருதுங்க? தெரியாது. ரேட்டே தெரியாதா? தெரியாது. என்ன இப்படிங்கிறீங்க? சரி, எத்தனை பல்லு போட்டிருக்க? பல்லு ஆயிடுது. பல்லு ஆயிடுது. அது அதுவும் ஆயிடுது. ஐயா வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அங்கே வந்து இன்னொரு செக் பேச நினைக்கிறேன். ஓட்டிட்டு போகிறாங்களா? இருக்குற
செக் பாஸ்ன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உங்கள் நண்பன் சேனலை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணோடையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடையும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் அந்த நோட்டிபிகேஷன் போறமே உங்களுக்கு குயிக்கா வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேனல் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.